ஆப்ஷனல் கீவேர்ட் யூஸ் பண்ணால் நல் செக் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்லிப்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் வந்து ஜாவா 8 ஃபீச்சர். நான் கரண்ட்டாக வந்து ஜாவா 15 வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து டெமோ ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஜேஆர்இ வந்து ஜாவா 15. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நம்மளோட எக்லிப்ஸ் பேக்கேஜ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு அதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்மளோட ஒரு ஜாவா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த பேக்கேஜ் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோர்ஸ் ஃபோல்டர் வந்து டெமோ ப்ராஜெக்ட் ஸ்லாஷ் சோர்ஸில் வந்து இருக்குது. என்ன பேக்கேஜில் வேணும்னு கேட்குது. ஸோ நம்ம டெமோ பேக்கேஜ் கொடுத்தாச்சு. கிளாஸ் நேம் வந்து கேட்குது. கிளாஸ் நேம் வந்து ஆப்ஷனல் டெமோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம டீஃபால்ட்டாக வந்து மெயின் மெத்தட் வரமானி நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மெயின் மெத்தட் எழுதியே வந்து நம்மளுக்கு இந்த ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து கோட் அடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஆப்ஷனல்ன்றது வந்து ஸ்ட்ரிங்குக்கு நல் செக் பண்ணுறது மட்டும் கிடையாது. நம்ம இது வந்து ஒரு கண்டெய்னர். ஸோ நம்ம இதுக்குள்ளே நம்ம என்ன ஆப்ஜெக்ட், ஆப்ஷனல் ஆஃப் லிஸ்ட் வச்சுக்கலாம், ஆப்ஷனல் ஆஃப் மேப் வச்சுக்கலாம், ஆப்ஷனல் ஆஃப் ஸ்ட்ரிங், ஆப்ஷனல் ஆஃப் இன்ட் மாதிரி நம்ம வந்து நிறையா வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். இதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அதுக்கு நான் எந்த வேல்யூமே நான் வந்து அசைன் பண்ணலை. ஸோ அப்போ நான் ப்ரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அது எனக்கு என்னவா ப்ரிண்ட் ஆகும்னா வந்து நல்லா தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் நல்லா வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லோயர் கேஸாக மாற்ற போகிறேன். எனக்கு வர இன்புட் ஸ்ட்ரிங் எடுத்து நான் வந்து லோயர் கேஸாக மாற்ற போகிறேன். அப்படி லோயர் கேஸாக மாற்றும்போது அது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அது என்ன நடக்கும்னா அது வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும். ஸோ நல்லா ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்து அடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஆப்ஷனல் யூஸ் பண்ணி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் ரன் கொடுத்தப்ப எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து கிவன் ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நல்லு. ஸோ நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன், கன்வெர்ட் டு லோயர் கேஸாக வந்து நான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அந்த லைன் பிரிண்டர் தி கிவன் ஸ்ட்ரிங் இஸ்ன்னு. அதுக்கடுத்து செகண்டில் எனக்கு வந்து என்ன அடிக்குதுன்னா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வந்து அடிக்குது. ஜாவா நம்பர் லைனில் வந்து 9 வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் அடிக்குது. ஏன்னா வந்து எஸ்டிஆர்ன்ற வேரியபிள் வந்து நல். ஸோ நான் இப்போ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என் கோட் பேஸில் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரிங் இஸ் நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணுவேன். அப்படி நான் செக் பண்ணும்போது இப்போ எனக்கு இது வந்து ஒரு 10 ப்ரோக்ராம். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நல் செக் பண்ணும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி. பட் இப்போ பெரிய பெரிய ப்ரோக்ராமில் வந்து எல்லா இடத்துலையும் நல் செக் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து கோட் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா கன்ஜஸ்டடாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் ஜாவா 8 வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஆப்ஷனல். இப்போ அந்த ஆப்ஷனல் யூஸ் பண்ணி எப்படி இதே ப்ரோக்ராம் வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆப்ஷனல்ன்றது வந்து ஒரு கண்டெய்னர். அதனால் இப்போ ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட்டு வந்து ரேப் பண்ணியிருக்கோம். ஆப்ஷனல்ன்றதை யூஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கோம். ஆப்ஷனல்லே வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. லைக் ஆப்ஷனல் டாட் ஆஃப் நல்லபிள் டாட் ஆஃப் டாட் எம்டி இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ ஆஃப் நல்லபிள் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஆப்ஷனலை வந்து இனிஷியலைஸ் பண்ணினா எனக்கு வர ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நல்லா வந்தாலும் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்றத நான் வந்து அந்த பிளேஸில் வந்து அதுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுறதான் அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷனலில் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, இஃப் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இஃப் ப்ரெசன்ட் மெத்தட் என்ன பண்ணணும்னா அதில் வந்து வேல்யூ இருக்கா அந்த கண்டெய்னரில் வந்து நம்மளுக்கு வந்து
வேல்யூ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஆப்ஷனல் டாட் ஆஃப் நல்ல பில் ஆஃப் நல்லுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங்க்கு வந்து நான் டிக்ளேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா ஆப்ஷனல் டாட் எம்டி அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. அதனால நம்ம லோயர் கேஸாக மாற்ற ட்ரை பண்ணும் போதும் அது நம்மளுக்கு வந்து நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் அடிக்காமல் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுன்னா எம்டியாக நம்மளுக்கு வந்து டிக்ளேர் பண்ணுது. இப்போ நான் தர்ஷினி அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நான் வந்து லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு அது அது வேல்யூ ப்ரெசன்ட் ஆகிருக்கிறனால எனக்கு வந்து அந்த லோயர் கேஸ் வந்து கன்வெர்ட் ஆகி எனக்கு வந்து ஆப்ஷனல் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரெண்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸு. ஆப்ஷனல்ன்ற ஒரு கண்டெய்னர், ஸோ அந்த கண்டெய்னர்லேருந்து நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் செக் பண்ணால் போதும். நல் பாயிண்ட் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. இதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆப்ஷனல்ன்றது வந்து ஜாவா 8 ஃபியூச்சர், ஆல்ரெடி நான் வந்து சொன்னது தான். ஸோ இது எவ்ரி ஜாவா ப்ரோக்ராமருக்கு வந்து நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வரும். ஸோ இட் கேன் கிராஷ் யுவர் கோட் அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு அவாய்ட் இட் வித்தவுட் டூ மெனி நல் செக்ஸ். ஸோ டு ஓவர் கம் திஸ், ஜாவா 8 ஹாஸ் இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ ஆப்ஷனல் பேக்கேஜ் இன் ஆப்ஷனல் கிளாஸ் இன் ஜாவா யூட்டில் பேக்கேஜ். ஸோ வி கேன் அவாய்ட் யூஸிங் டூ மெனி நல் செக்ஸ். இதில் நம்ம ஆப்ஷனலில் வந்து நல்ல ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷனல் டாட் எம்டின்றதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ் எப்படி ஒரு ஆப்ஷனல் கீவேர்டை வந்து டிக்ளேர் பண்ணுறதுன்றது. ஆப்ஷனல் டாட் ஆஃப் நல்லபிள் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா நல் வேல்யூ வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷனல் டாட் ஆஃப்னு நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா அதில் வந்து வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆப்ஷனல் டாட் எம்டினா நம்ம வந்து எம்டியாக டிக்ளேர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அதை இங்கே இருக்காங்க பாருங்கள், எம்டினா வந்து ரிட்டர்ன்ஸ் அண்ட் எம்டி ஆப்ஷனல் இன்ஸ்டன்ஸ், ஆஃப்னா வந்து என்னென்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆப்ஷனல் வித் ஸ்பெசிஃபை நார்மல் வேல்யூ. ஸோ நார்மல் வேல்யூ தான் கண்டிப்பாக இருக்கனா இங்கே வந்து நம்ம ஆஃப் யூஸ் பண்ணணும். அப்போ சப்போஸ் அது வேல்யூ வராமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அக்கறாகும். நெக்ஸ்ட் வந்து ஆஃப் நல்லபிள். ஆஃப் நல்லபிள்ஸ் எந்தெந்த பிளேஸ்லாம் நம்மளுக்கு நல் வரலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்கோ அந்த அந்த பிளேஸ்லலாம் நம்ம ஆஃப் நல்லபிள் யூஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ கெட் ஆஃப் மெத்தட் எதுக்குன்னா, லைக் வைஸ் ஆப்ஷனல்ன்றது ஒரு கண்டெய்னர்னு சொல்லியாச்சு. ஸோ அதுலேருந்து டேட்டாவை நான் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து கெட் ஆஃப் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இஸ் ப்ரெசன்ட் மெத்தட் எதுக்குன்னா, இதில் வேல்யூ ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காண்டி எடுத்திருக்காங்க. ஸோ இஃப் ப்ரெசன்ட் எதுக்குன்னா, சம் பிளேசஸில் வந்து நம்ம கன்சியூமர் யூஸ் பண்ணி டேட்டா எடுக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இஃப் ப்ரெசன்ட் வந்து தேவை. நெக்ஸ்ட்டு ஃபில்டர். ஃபில்டர் மெத்தட்லேயும் நம்ம டைரெக்டாக வந்து வேல்யூ ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபில்டர் மெத்தட்லேயும் நம்ம ஆப்ஷனல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு மேப் ஃபங்க்ஷன். ஸோ மேப்லேயும் நம்ம ஒரு வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ண போகிறோன்னா, ஸோ மேப்லேயும் நம்ம அந்த ஆப்ஷனல் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இல்லை வேல்யூ இல்லை அப்படின்னா அது வந்து எம்டி ஆப்ஷனலாக நம்மளுக்கு வந்து இது பண்ணும். ஃப்ளாட் மேப்லேயும் சேம் திங் தான், வேல்யூ ப்ரெசண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம், அல்லது வந்து நம்மளுக்கு வந்து எம்டி ஆப்ஷனில் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆர் எல்ஸ் கண்டிஷன் எடுத்துக்கினா, இது நார்மல் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி தான். சப்போஸ் வேல்யூ ப்ரெசன்ட் ஆகாமல் இருக்குன்னா அந்த கண்டிஷன் நம்ம எழுதுறதுக்காண்டி ஆர் எல்ஸ் கண்டிஷன். ஆர் எல்ஸ் கெட் எதுக்குன்னா, அந்த ரிசல்ட் வராட்டி நம்ம அதுக்கு பதில் என்ன ரிசல்ட் வந்து நம்ம எழுதணுமோ அதை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஆர்எல்ஸ் த்ரோ வந்து ட்ரை கேட்ச் த்ரோ நம்ம நார்மல் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இங்கேயும் வந்து நம்ம த்ரோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேஷ் கோட். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், டூ ஸ்ட்ரிங் ஸோ ஈக்குவல்ஸ். இந்த ஹேஷ் கோட் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து ஜீரோ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம் இஃப் வேல்யூ ப்ரெசண்ட்டாக இல்லாட்டின்னா. அதே மாதிரி ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து ஆப்ஷனல் வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பார்த்தா இதில் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லோரும் உங்கள் சிஸ்டமில் செஞ்சு பாருங்கள், வராட்டினா கிட்ட கேளுங்கள், நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தேன்.